அன்பர்களே, இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அரிய தகவல் என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய எளிய வகையில் ஒரு நபரை வசியம் பண்ணக்கூடிய முறையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த முறையானது எளிய முறையும் அதே போல் பவர்ஃபுல்லான ஒரு முறையும் கூட. ஆனால் இதை வந்து தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? தவறான நோக்கத்திற்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் வேலை செய்யும், ஆனால் அதற்குண்டான பலனை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி வரும், சரிங்களா? இது வந்து என்னுடைய ஒரு எச்சரிக்கையாகவே நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? அதனால் தவறான நோக்கத்திற்கு இதை வந்து பயன்படுத்தாதீங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு மனைவியை வந்து கணவன் விட்டுட்டு போயிட்டாருன்னா பயன்படுத்தலாம், ஒரு கணவன் வந்து கணவனை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா பயன்படுத்தலாம், இல்லை ஒரு விரும்பிய ஒரு பெண் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா பயன்படுத்தலாம். இது போன்ற உண்மையான ஒரு விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. தேவையில்லாத தவறான நோக்கத்திற்கு இதை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாதீங்க. இதை செய்யக்கூடிய முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாளில் தான் இதை ஆரம்பிக்கணும், சரிங்களா? அமாவாசை முடிஞ்சு அன்னையில் அமாவாசை, அதற்கு அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள், சரிங்களா? அமாவாசையிலேருந்து மூன்றாவது நாள் தான் இந்த பூஜையை நீங்கள் செய்யணும். இதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நல்ல ஒரு கிளிசல் இல்லாத ஒரு சுத்தமான வெற்றிலையை பார்த்து ஒன்று வாங்கிட்டு வாங்க. இந்த வெற்றிலையில் எந்த ஒரு கிளிசலோ பாதிப்போ இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய வெற்றிலையாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. அந்த வெற்றிலையோட மையப்பகுதியில் நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை தலைகீழாக எழுதுங்க, சரிங்களா? நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை தலைகீழாக எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களை தலைகீழாக வச்சா எப்படி இருக்கும்? தலை கீழவும் கால் மேலேயும் இருக்கும் இல்லையா? அதே போல் அந்த பெயரை வந்து தலைகீழாக அந்த வெற்றிலையில் எழுதுங்க. எழுதிட்டு அந்த பெயருக்கு கீழே அந்த வெற்றிலையில் வந்து உங்ககிட்ட சுத்தமான தேன் இருந்தது அப்படின்னா, அந்த தேனில் ஒரு சொட்டு உங்கள் விரலில் மோதிர விரலால் அந்த தேனை தொட்டு அந்த பெயருக்கு கீழே அந்த வெற்றிலையில் வைங்க. தேன் கிடைக்காதவங்க சுத்தமான காராம்பசு நெய், காராம்பசுனால் நாட்டு மாட்டோட நெய் வந்து அந்த பெயருக்கு கீழே அந்த வெத்தலையில் வைங்க, சரிங்களா? இல்லைன்னா அந்த பேர் மேலே கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த பேர் மேலேயே வைங்க, சரிங்களா? இல்லை சுத்தமான நெய் கிடைக்கல அப்படின்னா சொல்கிற நேரம் தப்பாக நினைக்காதீங்க. சோடியில் உள்ள ஒரு முறையை தான் நான் சொல்கிறேன். தாய்ப்பால் வைக்கலாம், சரிங்களா? தாய்ப்பால் வைக்கலாம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்ட நபர்களுடைய உதிரம் ஒரு துளி, அவங்க கட்ட விரலிருந்து அந்த உதிரம் எடுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் அந்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய உதிரம் ஒரு துளி வந்து அந்த பெயர் மேலே வைக்கணும். அது வந்து எந்த இடத்துலேருந்து ரத்தம் எடுக்கணும் அப்படின்னா, கட்டை விரலில் இருந்து தான் ரத்தம் எடுக்கணும், வலது கையில் இருக்கக்கூடிய கட்டை விரலிருந்து. இது போல் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம், நெய்யோ இல்லை தேனோ இல்லை ரத்தமோ, ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது போல் அந்த வெற்றிலையை தயார் பண்ணிவிட்டு அந்த அமாவாசையிலேருந்து மூன்றாவது நாள், அந்த நாளில் விடியற் காலையிலேயோ இல்லை மதிய வேளையில் கூட பண்ணலாம், இல்லை சூரியன் மறைஞ்ச பிறகு கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபம் பண்ணி ஏற்றி வச்சுக்கிறங்க. தீபம் ஏற்ற முடியாதவங்க மெழுகுதிரி ஏற்றி வச்சுக்கலாம், இல்லை கற்பூரத்தை ஏற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் பூஜை முடிகிற வரைக்கும் அந்த நெருப்பு எரியணும், சரிங்களா? கிழக்கு முகமாக அமர்ந்துட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் அந்த வெற்றிலையை வச்சுட்டு அந்த பெயரை உற்று நோக்கியபடியே, அதாவது கிழக்கு முகமாக உட்கார்ந்துக்கிறங்க, உங்களுக்கு முன்னாடி தீபம் இருக்கட்டும், உங்களுடைய வலது கையில் அந்த வெற்றிலையை வைங்க. வெற்றிலையில் எழுதியிருக்கக்கூடிய பெயரை நீங்கள் உற்று பார்த்தபடியே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை 308 முறை, சரிங்களா? நல்லா தெரியுங்க, 308 முறை சொல்லுங்கள். 308 முறை சொல்லணும். திருப்பி அந்த வெத்தில என்ன பண்ணுறீங்க, ஒரு மஞ்சள்லையோ இல்லை ஒரு விபூதியிலையோ அது மேலே அப்படியே வச்சுருங்க, சரிங்களா? வச்சுருங்க. அடுத்த நாள் அதே போல் அந்த அதே வெற்றிலையே எடுத்து 308 முறை விளக்கேற்றி வச்சுட்டு 308 முறை மந்திரம் சுத்தபத்தமாக விரதம் இருந்து, விரதம் கடைபிடிச்சு தான் இந்த பூஜையை செய்யணும். விரதம்னா ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ளுங்க, அசைவ உணவுகள் தவிர்க்க, மது இதெல்லாம் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக விரதம் இருந்து இந்த பூஜையை செய்யுங்க. மொத்தம் 8 தினம் இதை செய்யணும். ஒரு நாளைக்கு 308 முறை மொத்தம் 8 தினங்கள் இந்த பூஜையை செய்யணும், சரிங்களா? 8 தினம் தொடர்ந்து இந்த பூஜையை செஞ்சுட்டு அதுக்குள்ளே அந்த வெற்றில பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காஞ்சு சருகல் ஆயிரும். அந்த 8 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த வெற்றில காஞ்சு நல்லா சருகு போல் ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த வெற்றிலையை கொண்டு போய் ஓடுற
தண்ணியில் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. ஓர தண்ணியில் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. அப்படி வந்துட்டிங்கன்னா 8 நாட்குள்ளே அந்த நம்பரானவர் விஷயமாவாங்க, சரிங்களா? அதிகபட்சமே 8 நாள் தான். அந்த 8 நாளில் நீங்கள் யாரை குறித்து இந்த பூஜை செஞ்சீங்களோ அந்த நபர் உங்களுக்கு விஷயமாவாங்க. இதில் வந்து முதல் நாள் பயன்படுத்தின வெத்திலையை தான் கடைசி வரைக்கும் பயன்படுத்தணும், சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேன் இதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் நாள் நீங்கள் என்ன வச்சிங்களோ அப்படியே அதே எடுத்து அடுத்த நாள் பயன்படுத்தணும். ஆனால் சுத்தபத்தமாக விரதம் இருந்து தான் இதை செய்யணும். விரதம் பங்கமாச்சு அப்படின்னாலும் அந்த இது விஷயம் வேலை செய்யாது, சரிங்களா? இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. ரொம்ப எளிய முறை தான், ஆனால் தவறான வேலைகளுக்கு பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தினா வேலை செய்யும், ஆனால் பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், அதுவே ஒரு சாபம் போல் வந்து நிற்கும், சரிங்களா? அதனால் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாதீங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது முடிஞ்ச வரைக்கும் மூச்சை உள்ளே இழுத்து அடக்கி அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு மூச்சை விட முயற்சி பண்ணுங்கள். அது போல் பண்ணிங்க அப்படின்னா வெகு சீக்கிரம் பலன் தரும். இந்த முறை வந்து ஆணையும் வசியம் பண்ணலாம், பெண்ணையும் வசியம் பண்ணலாம், யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம், சரிங்களா? ஆண் வசியமும் செய்யலாம், பெண் வசியமும் செய்யலாம், சரிங்களா? இதை வந்து கண்டிப்பாக தேவையானவங்க முயற்சி செஞ்சு பாருங்கள். முயற்சி செஞ்சு எப்படி பலன் தருது அப்படின்னு சொல்லி அனுபவத்தில் நீங்கள் உணர்வீங்க, அந்தளவுக்கு அருமையாக வேலை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடைய நம்மளுடைய சிசியோடைய புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்காங்க, நம்மக்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டவங்க, அவங்களுடைய சேனல்லையும் வந்து அவங்க அழகு குறிப்புகள், மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பதிவிடுவாங்க. அவங்கக்கிட்ட கூட மாந்திரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்கலாம், அவங்களுக்கும் தெரியும். அவங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சாலும் அவங்களுடைய சேனலுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, முடிஞ்சால் கொடுங்க. நான் அதை வந்து யாரையும் கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தலை, முடிஞ்சால் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க சொன்னாங்க இது போல் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு, நான் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? வேறு எதுவும் இல்லை. நீங்கள் முடிஞ்சவங்க போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்குமே. அது கூடவே நம்முடைய காளி சிலைக்கு உதவிய அனைத்து நண்பர்களுக்குமே என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.